என்ன நண்பர்களே, கிளம்புவோமா? கிளம்பியாச்சுங்க. இப்போ நம்ம ஃப்ரெண்டோட வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. நாமளும் அப்புறம் நம்ம பப்பு ட்ராவலரும் அப்புறம் நம்ம ஃப்ரெண்டும் மூணு பேரும் கிளம்பியாச்சுங்க. இப்போ எங்கே போகிறோன்னா சென்னை மலை தாண்டி தாங்க போகிறோம். வாங்க போயிட்ட போகலாம். ஒரு வேளை கிளம்பியாச்சுங்க. நல்லபடியாக நல்லா சாப்பாடு நல்லா சாப்பிட்டுட்டு இருந்து ஜாலியாக கிளம்பியாச்சு. அம்மா அப்பா சூப்பர். இந்த விட்டு கொடுத்து போவாங்கல்ல, அதுதாங்க எங்கேயுமே ஃபேமிலி. அப்போ தாங்க ரொம்ப நல்லா இருக்கும். திருப்பூர் போகணும். இப்போ தான் சொன்னல ஃப்ரெண்டு வீட்டுக்கு. அப்படியே அப்போ அங்கே தான் போகிறோம் நம்ம. இங்கேருந்து பார்த்தா கரெக்டாக ஒரு 60 கிலோமீட்டர் இருக்குது. போகும் நம்ம. பெட்ரோல் வேறு பிளிங்க் ஆகிட்டு இருக்குது, போயிட்டு வேறு அடிக்கணும். பெட்ரோல் அடித்தா தான் இங்கேருந்து அப்புறம் போக வர முடியும், இல்லைன்னா போக முடியாது. வீத்திரலங்க வந்தேன், சுத்தமாக வீத்திரல. வச்சுக்கிட்டு வீடியோவும் எடுக்க முடில, ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் வண்டி ஃப்ரெண்டோட வண்டி ஸ்ப்ளெண்ட்ரு. அப்புறம் எப்பவும் போல நம்ம இது நம்ம மயில் தாங்க. எத்துக்கு ஜாலியாடு போறியுமா போக வேண்டியதாங்க. கூடிய சீக்கிரத்தில் ஹெல்மெட் ஆர்டர் பண்ணிட்டேன். 2000 ரூபா சம்திங் அது வந்ததும். அதில் என்ன ஒன்று இருக்குங்க, ஒரு 1000 வச்சு ஃபோன் எடுக்கிற மாதிரி அதுவும் எடுக்கணும் நம்ம. அடே வாங்க, போகும்போது சென்னை மலை அப்படின்னு பசங்க சொல்லியிருக்காங்க. என்னென்ன நடக்குதுன்னு வாங்க அப்படியே போய்கிட்டே உங்களை நான் சொல்கிறேன் நான். வாங்கடா அப்படியே ஜாலியாக போக வேண்டியதுங்க. ஃபஸ்ட்டு நான் தான் முன்னாடி போனோமா, ஏன்னா இது கொஞ்சம் ஸ்டாப் ஸ்பீடு கொஞ்சம் கம்மி இல்லை, அதனால் நான் போனால் எனக்கு பின்னாடியே வந்துடுறேன் அப்படின்னு 2 பேர் சொல்கிறாங்க. சரி வாங்கடான்னு சொல்லிட்டு நானும் அப்படியே போக வேண்டியதுதாங்க ஜாலியாக. ஈரோடு ஃபுல்லாகவே மஞ்சள் சமையாருங்க, வேறு மாதிரி பிளேஸ்லாம் என்ன சொல்கிறது. நானும் இந்த வீட்டே இருக்குது சொன்னால் நான் இங்கே இருந்துருவேங்க, ஏன்னா பிளேஸ் அந்த மாதிரி சுற்றி பார்க்குற இடம் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை நிறையவே இருக்குதுங்க. சென்னிமானே அப்படின்னு ஃப்ரெண்டு சொன்னால், ஆனால் அது இன்னும் எத்தனை கிலோமீட்டர்னு தெரியல, அது போயிட்டு தான் பார்க்கணும். ஏன்னா என்ன மாதிரி இல்லை, ஃப்ரெண்டு என்ன சொன்னான்னா சென்னி மலை வந்து ஏதோ மலை மேலே போயிட்டு குகலாக இருக்குது அப்படின்னா, அந்த குகவில் போகணும் அப்படின்னு சொன்னால், அந்த குகவில் போனால் இன்னொரு குகை வேறு இருக்குன்னா, அப்போ யோசிச்சு பாருங்களேன் அது என்ன மாதிரி இருக்குன்னு கூட கெஸ் பண்ண முடியல. இருந்தால் வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். அப்புறம் இங்கே இன்னொரு ஏதோ ஒரு ஊர் சொன்ன சரியாக ஞாபகம் இல்லை எனக்கு. அது என்ன பிளேஸ்னா சிவனும் பார்வதியும் ஒன்றா சேர்ந்த மாதிரி இங்கே ஒரு அப்போவே நானாக பல பிறந்திருமே இல்லைன்னு தெரியல, நான் அதுக்கு முன்னாடியே வந்து இருக்குதுங்க இங்கே ஒரு சிலை ஒன்று. நல்லா மலை மேலே உச்சியில் இருக்குது, நல்லா வேலை பாருங்களேன். ஆனால் ஊடு ஒன்று ஒன்று எட்ட தான் இருக்குது, இருந்தாலும் பயங்கரமாக இருக்குதுங்க. புது அண்ணா மலைப்பானம் என்னென்ன ஊர் சொல்கிறாங்கய்யா. ஓ அவ்வளோ என்ன கிளம்பிட்டாப்ல அது நாமளும் அப்படியே கிளம்பி, ஏன்னா கையில் பிடிச்சிக்கின்னு கொஞ்சம் பேச கொஞ்சம் கஷ்டம். ஒப்புக்கணும் ஒரு 3.5 ரெடி பண்ணிட்டோம், பட்டு நம்மளுக்கு வாங்க கொஞ்சம் டைம் இல்லை போகிறதுங்க. வாங்குறங்க, அது வாங்கிட்டாச்சிங்க, பிரச்சனையே இல்லை. பாருங்க ராஜன் பார்த்தீங்களா, ஐயோ பயங்கரமாக சம்பவம் நேரம் பண்ணியிருப்பார். என்எஸ்சி சம்பவம் பண்ணியிருப்பார், அப்புறம் நம்மளே சம்பவம் பண்ணியிருப்பார். அவ்வளோதான் அப்புறம் நம்ம தொலைஞ்சோம். நம்ம அரச்சலூர் வெள்ளோடு போறவையா? நேற்று சென்னையிலேருந்து வந்துட்டு அப்படியே நம்ம ஊருக்கு போயிட்டு அங்கேருந்து அப்படியே கள்ளக்குறிச்சி பை அந்த பைப்பை சேலம் பைப்பை சரியாக வந்து வரும்போது அங்கே முருகர் கோயில் ஒன்று நல்லா பயங்கரம் பெருசு. சென்னை மேலே பார்த்தான்னு கேட்டால் 19 கிலோமீட்டருங்க. அதெல்லாம் ஜாலியாக போய் கேட்டு தான் 19 கிலோமீட்டர் கழிச்சு தான் பிளானு. நம்ம காலையிலே அந்த நாய் விளாட வந்த பயமாக்குதுங்க. அது எனக்கு பேர் என்ன ரகம் அப்படின்னு எனக்கு தெரியல. நான் பேர் என்ன, நீ போ நீ போ வா வா. அது என்ன ரகம்னே தெரியலங்க. ஃப்ரெண்டு வேறு என்ன சொல்கிறேன்னா, போன உள்ள வச்சு வண்டி ஓட்ட அப்படின்றான், ஏன்னா சேஃப்டி முக்கியம் இல்லை. சரிங்க அப்புறம் பார்க்கலாம். ஓகேவா, நம்ம போயிட்டு சென்னை மலை கிட்ட போயிட்டு பார்க்கலாங்க. ம்
வண்டியிலுங்க ஓட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. எப்படி அஜிஸ் சொண்ட அக்னி கார் மேலே அதுக்கு ரோடு போட்டுருக்காங்க. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. அப்போ பார்த்துங்க வியூ பாருங்கள், மலை மேலே ஏறுது ஜல்லுன்னு போகுதுங்க. இதுவும் கொல்லிமலை ஃப்ரெண்டு இப்படி தான் இருக்குன்னா என்ன அது மாதிரி நான் ஆளை காணா ரெண்டு பேரையும் போவோம் நம்ம. போதுங்க கொஞ்சம் தாங்க ஏறணும். சூப்பராக இருக்கு, வேறு லெவலில் போங்க. இப்போ நாங்கள் சென்னி மேலன்றது முருகர் வரங்க எல்லாம் கப்பல்ஸ் தாங்க, வீத்ரி ஸ்கூட்டி எல்லாம் கப்பல்ஸாக போகிறாங்க ஜாலியாக. நாம என்ன வரட்டு சிங்கிள் ஏ மயில் போயிடுச்சுறேன், மயிலாக இருக்குதுங்க அங்கே. என்ன பண்ணுறது பாப்பா, ஃப்ரெண்டு வேறு கொஞ்சம் முன்னாடி வைக்கிது அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தான். ஆனால் வச்சு பார்த்தேன் வண்டி ஃப்ரெண்டோட கிளச்சு ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிருக்கா, அதனால் சரியாக ஏற்ற முடியலைங்க. பாருங்க இனி வருதுங்க, இந்த மாதிரி தாங்க இருக்கும் கொல்லிமலை ட்ராவல். எப்படி இருக்க போதோ அப்படின்னு நானும் எதிர்பார்க்குறேன். நான் சல்லுன்னு போகுது. ஏதோ ஃப்ரெண்டு மேலே 3 கிலோமீட்டர். ஏய் மச்சி மானலாம் இருக்குதா? மானு மானலாம் இருக்காங்க வா. நைஸ் வியூ அங்கே. ஏய் கொஞ்சம் தூரம் தாங்க வந்தோம், பயங்கரம் இருக்குங்க வியூவு. என் ஃப்ரெண்டு கீழே வந்து காமிச்சாங்க மேலே அது கார் போதுறேன். இந்த இதான் போகுது, சுற்றி சுற்றி போதுங்க. நான் உங்களுக்கு மேலே போயிட்டு வியூ காமிக்கிறேன், வாங்க பயங்கரமாக இருக்கும். வேறு மாதிரி வேறு பிளேஸ் தயவு செஞ்சு எல்லோரும் கொஞ்சம் ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுச்சுன்னு வச்சிங்களேன். சும்மா உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன எதனா ஒரு இடம் போயிட்டு அமைதியாக உட்காருங்களேன், அதோட ரிலாக்ஸு எப்படி இருந்துருங்களா? வேறு மாதிரி இருங்க. ஆ வந்துட்டோமோ பாருங்க முருகர் கோவில். நான் ஒத்த கையிலே பிடிச்சிட்டு வண்டி ஓட்டுறதாலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு நினைக்கிறேன். பண்ணுவீங்களா? பண்ணுவீங்க, ஏன்னா நம்ம குடும்பம்ல நீங்களா பண்ணுவீங்க. ஆ நைஸ். ஏய் பா வீ பயங்கரமாக இருக்குங்க. நான் உங்களுக்கு வரமாதிரி காமிக்கிறேன். நான் பாருங்க வீ. ஐயோ ஆனால் கொல்லிமலை போகும்போது வண்டி யார் ஓட்ட போகிறதுன்னு தெரியலங்க, தெரியலன்னு நினைக்கிறேன். நிற்கிறோம் இன்னும் செல்ஃபியில் போடுறோம் இன்னும். ஐயோ இன்னும் 5 பண்டு இருக்குன்னு சொல்லுங்க. சென்னிமலை என்ன வீட்டு எங்கண்ணா? இன்னும் 2 மேலே 2 போயிட்டே இருக்குதுங்க, இன்னும் 3 பண்டு இருக்குதுங்க. அங்கே வரும் வீவு பாருங்கள். போமன் இது கொஞ்சம் சின்ன பெண்டு தாங்க. ஆடேங்கப்பா நான் உங்களுக்கு மேலே போய்ட்டு இன்னொரு வியூவில் காமிக்கிறங்க, அந்த இடம் என்ன மாதிரி இருக்குன்னு அப்படின்னு காமிக்கிறேங்க வாங்க. நைஸ் பாருங்க ஜாலியாக இருக்குது. ஆஹா இதுக்காகவே நம்ம லடாக் போகிறோம் நம்ம. 5 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க இந்த மலை ஏறுறதுக்கு. ஃப்ரெண்டு சொன்னால் 3 கிலோமீட்டர் அவ்வளோ தாங்க, இன்னும் 1 பெண்டு இருக்குது. பஸ்ஸில் வருதுங்க இந்த மலைக்குனே பஸ் இது. எந்த பஸ் கவர்மெண்ட் இந்த சாமி பேரில் பஸ் விட்ருக்காங்க. எல்லோரும் சந்தனத்தோடு திருநீர் போட்டு வச்சுக்கிட்டு யாம் இருக்க பயமே உண்மை தாங்க. முருகர் இருக்க இடங்க ஏங்க பயம் வந்தாச்சுங்க. அப்படி ஒன் வாங்கிக்க அப்பா, இந்த அழக ரசிக்கு தாங்க இவ்வளோ தூரம் வந்தது. இருங்க உங்களுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சுனா கட்டுறானு அப்படி இருங்க. அது போயிட்டு வந்துட்டு தான்
அப்பா சானிடைசர் பாருங்க. முருகன் ப்ளேஸு மலை மேலே சூப்பராக இருங்க. எடுக்கு வேறு ஃபால்ஸ் வேறு இருக்குது. அருமையில் இந்த வெயிட் வச்சுங்களா சேர மாட்டாப்பா நூற்றி இருக்கேன். அது இப்போ கட்டிடுவோம் சார் ரீசெண்டாக நான் கட்டாவா இதான் கட்டவா அதுக்கு மேலையா இன்னும் போதா ஏற வேண்டியதுதான். இல்லை வேலை பருவ மலை போகும்போதெல்லாம் வெயிட் அதிகமாக இல்லை, ஒரே ஒரு 2 லிட்டர் வாட்டர் இருக்குன்னு அவ்வளோதான். அது உள்ள ஃபுல்லாக இல்லை தந்தை அப்பா ஃபஸ்ட் லெஃப்டில் வாங்கடா. இல்லை முந்திரி முந்திரி மரமா இல்லை இல்லை என்ன அழகுடா நம்ம எந்த வயதாக இருந்தால் நம்மளுக்கு எதுவும் இல்லை. இப்படி வந்தோம் அது என்னரா தோ இது வெள்ளையாகுது அது எதுக்காக போய் வச்சு இப்படி போயிட்டு அதை பார்த்துக்கிட்டு போக வேண்டியதுதான். வீடு தான்டா எல்லாம் வீடு தான்டா ஃபுல்லா வரேன். தென்னை மரம் தான் எங்க பார்த்தாலும் தென்னை மரம் தான். அண்ணாத்த 18000 எவ்வளோ வச்சுராத இப்போ நம்ம நண்பர் பார்த்தியா அங்கே உட்காந்து இன்னும் ஆராய்ச்சி பண்ணுறப்பல எதுக்கு இழந்த பழம் இழந்த பழம்டா அது எதுன்னு அது நான் பழம் கிடையாது. மேல மேல போகுது பாத்தியா அண்ணத்த பாருங்க நம்மளை போது பயந்து ஓட்டாரு. ஏன்னா அண்ணா ஐயோ ஏற்கனவே நாம ஒரு குரங்கு நம்மளை பார்த்து இன்னொரு குரங்கு பயந்து போகுது என்ன பண்றது. வியூ பாயிண்ட் பாருங்க அட்டகாசமாக இருக்கு சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு வந்தால் அங்கே ஒரு மலை அப்புறம் அப்படியே வந்தால் இன்னொரு மலை அப்படியே அதை தாண்டி வந்தால் இன்னொரு கோவில் மொத்தம் 3 கோவில் இதுக்கு மேலே போனால் வழி போகுது. அப்படியே டவரில் போகுதுங்க காற்று நல்லா கூலிங்க சில்லுன்னு வருது. இங்கேருந்து பார்க்க அப்பா அட்டகாசமா இருக்கு. அப்பு டிராவல வேற ரொம்ப விதமா இயற்கை ரசிச்சு கொண்டிருக்காரு உள்ளது தெரியாது. என்ன சொல்ல தெரியுதுரா இன்னொரு குரங்கும் இன்னொரு குரங்குமா குட்டி இருந்தா இருக்கு நல்லா அழகா ஜாலியா தூங்குது. ஏங்க இன்னொருத்தர் தலையர இப்படி கொஞ்சம் பாருங்க அவரு நம்மளுக்கு தராம தேங்காய் தின்றுறாரு. இது நியாயமா அங்க பாருங்க அங்க பாருங்க எப்படி தின்றது பாருங்களா பல்ல பாருங்க தெரியல. சரி வாங்க நம்ம அப்படி கீழே போயிட்டு
மேலேருந்து பார்க்க வியூலாம் பயங்கரமாக இருக்குதுங்க. ஆனால் அட்வென்ச்சர் தான் பயங்கரமாக இருக்குது. இந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து வேற வெறித்தனமாக இருக்குதுங்க பிளேஸ்லாம். நம்மள ஜாலிலன்னு போகுதுங்க, அப்படி போட்டுத்தான் வளைஞ்சி 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 போகுது. பார்த்துங்க எப்படி எப்படிலாம் பிளேஸ் இருக்குதுங்க தெரியல. இங்கே போயிட்டு பொறுமாக திருப்புறாங்க, ஏன்னா அந்த இடத்துக்கு திருப்ப முடியாது கரெக்டாக போகணும். அதனால் அப்படி பொறுமாக திருப்பிட்டு போயிட்டு இருந்தாங்க. நம்ம பிரச்சனை இல்லைங்க, அப்படியே போக வேண்டியதுதான். சரி, நம்ம வீட்டையும் சரி ரெண்டு வருஷமா ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க.